இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வெர்சஸ் பங்களாதேஷ் செகண்ட் ஓடி மேட்சோட ட்ரீம்11 டீம் அண்ட் ட்ரீம்11 ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொலம்போவில் இருக்க பிரேமதாசா ஸ்டேடியத்தில் தான் நடக்க போகுது. இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும். பேட்ஸ்மேனுக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஹெல்ப் கிடைக்கும் இந்த பிச்சில். இப்போ ஸ்ரீலங்காவோட ப்ராபபிள் பிளேயிங்னு பார்க்கலாம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கர்ணா அத்தனே, குஷல் பெரேரா ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்காங்க கம்பேர் டு பங்களாதேஷ் ஓப்பனர்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனர்ஸ் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு 80 to 100 ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேர் கொடுத்தாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட ஸ்கோர் போர்டு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பட் ஆனால் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்னாண்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுத் கர்ணா கூட ஓப்பன் பண்ணார். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரீசன் தான். ஏன்னா குஷல் பெரேராவும் அட்டாக் பண்ணி ஆடுவார், ஃபெர்னாண்டோவும் அட்டாக் பண்ணி ஆடுவார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் தான். கர்ணா அத்தனே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, குஷல் பெரேராவும் லெஃப்ட்டுக்குள்ளே ஒரு ரைட் லெஃப்ட் காம்பினேஷனுக்காக பார்த்துருப்பாங்க மேபி. அது மட்டும் இல்லாமல் எபிலிட்டியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான், ரெண்டு பேருமே இன்ஃபார்மில் இருக்காங்க. ஸோ மேபி குஷல் பெரேரா ஃபெர்னாண்டோ ரெண்டு பேர் யாருனாலும் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கர்ணா அத்தனே கூட அவங்க மோஸ்ட்லி ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் தான் பார்ப்பாங்க. அப்படின்னாக்குள்ள கண்டிப்பாக ஃபெர்னாண்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் குஷல் பெரேராவும் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க மேனேஜ்மெண்ட்டோட டிசிஷன் தான், கேப்டனோட டிசிஷன் தான் அவருக்கு யார் கூட ஓப்பன் பண்ணணுன்னு. ஸோ ரெண்டு பேருமே மேலே இருக்க அந்த மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபார்மில் இருக்காங்க. போன மேட்ச் வந்து ஒரு ஃபெயிலியர் ஃபெர்னாண்டோக்குன்னாக்குள்ளே. ஸோ அதனால வந்து அவர் பேட் ஃபார்ம்லாம் சொல்லிட முடியாது. பட் ஆனால் இன்ஃபார்மில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் வேர்ல்டு கப்பில் ஸ்ரீலங்காவுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு கடைசியில் கொடுத்துட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்னாண்டோன்ற ஒரு ஆள் தான் நான் சொல்லுவேன் என்ன கேட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் ஒரு சில மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மேட்சஸில் ஆஞ்சலோ மேத்யூஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட ஃபஸ்ட் மேட்ச் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க. குஷால் மெண்டிஸாக இருக்கட்டும், ஸோ ஆஞ்சலோ மேத்யூஸாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குஷல் பெரேரா, திமுத் கர்ணா அத்தனே. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஒர்க்காக நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வேர்ல்டு கப்பில் மிஸ் ஆச்சு. இதில் பெரிய எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குஷால் மெண்டிஸ், ஒரு ஆஞ்சலோ மேத்யூஸ், ஒரு குஷல் பெரேரா பெருசாக குறை சொல்ல முடியாது வேர்ல்டு கப்பில். ஏன்னா அவரும் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக தான் விளாண்டாரு. கர்ணா அத்தனே டீசெண்டாக தான் விளாடுறாரு. இங்கே வந்து குஷால் மெண்டிஸ், ஆஞ்சலோ மேத்யூஸ் ரெண்டு பேருமே மிடில் ஆர்டரில் ஃபெயில் ஆனது தான் ஒரு பெரிய இழப்பாக இருந்தது. பட் ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், என்னோட வீடியோஸ் அப்போ பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் அப்பயே சொல்லியிருப்பேன் ரெண்டு பேருமே ஃபார்மில் தான் இருந்தாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஷைன் பண்ண தான் சொல்லணும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பைலாட்ரல் சீரிஸ்னு இருக்கக்குள்ள ரெண்டு பேருமே ரொம்ப டீசெண்டாக இருந்தாங்க. குஷால் மெண்டிஸாக இருக்கட்டும், ஆஞ்சலோ மேத்யூஸாக இருக்கட்டும். பட் ஆனால் ஆஞ்சலோ மேத்யூஸ் கிட்ட முன்னமாரி வந்து அந்த கடைசி நேரத்தில் வந்து ஸ்ட்ரைக் பண்ண பார்க்குறாரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஃப்டர் ஷாட் ஆடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாருன்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷராக இவர் எடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருமணையை பொறுத்த வரைக்கும் பெருசாக அவரை பற்றி எதுவும் சொல்லிட முடியாது. ஏன்னா அவர் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். திருமணையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபினிஷர் ரோலாகவும் யூஸ் பண்ணலாம், ஓப்பனராகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஸ்பாட்டுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு நல்ல டேலண்டடான பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனஞ்சய டி சில்வா. ஸோ ஒரு ஆல்ரவுண்டர். பட் ஆனால் ஸ்ரீலங்காவோட கேப்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலராக தான் அவர் வந்து பார்க்குறாரு. ஸோ எனக்கு இன்னும் எப்போ வரைக்குமே அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஏன் வந்து அவரை போய் பவுலர்னு சொன்னார்? ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தனஞ்சய டி சில்வா பொறுத்த வரைக்கும் திருமண என்ன சொன்னோம்னா அது எல்லாமே தனஞ்சய டி சில்வாக்கும் பொருந்தும். இதில் ஒன்று என்னன்னா அவர் வந்து பவுல் பண்ண மாட்டார், இவர் வந்து பவுலும் பண்ணுவார். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ வித் பேட்டாக இருக்கட்டும், வித் பாலாக இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஃபார்மில் இருக்காது தனஞ்சய டி சில்வா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திசாரா பெரேரா. ஸோ வந்து மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க பழைய ஃபார்முக்கு. பட் இருந்தாலும் இங்கே வந்து திசாரா பெரேரா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்கார். பட் ஆனால் வேர்ல்டு கப் முன்னாடி வரைக்குமே இந்த டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா திசாரா பெரேரா ரொம்ப ஸ்ட்ரைக் ரேட் சூப்பராக வச்சிருந்தார். நியூசிலாந்து சீரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கிட்டே இருந்தார் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியஸோட போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நுவான் பிரதீப், லஹிரு குமாரா. நுவான் பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே சொல்கிறது ஒரு விக்கெட் டேக்கர் பவுலர் மலிங்காக இருக்கக்குள்ளேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா நுவான் பிரதீப் தான் நான் வந்து சொல்லியிருப்பேன். என்னோட வேர்ல்டு கப் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேணுன்ற நேரத்தில் விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நுவான் பிரதீப். மேபி இந்த மேட்ச் கண்டிப்பாக மலிங்கா கிடையாது, ரிட்டையர் ஆகிட்டாருன்னாக்குள்ள. ஸோ அதோட ஃபுல் பொறுப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நுவான் பிரதீப் கிட்ட தான் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒரு நல்ல பவுலர், நல்ல ஒரு டேலண்டான ஒரு பவுலர்னு சொல்லலாம் நுவான் பிரதீப்பை பொறுத்த வரைக்கும். அடுத்து லஹிரு குமாரா வந்து பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ டெஸ்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹையாக ரேட் பண்ணி சொல்லுவேன் குமாராவை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் டே எனக்குள்ளே கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஸோ அதுதான் சொல்ல முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஜிதா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அகிலா தனஞ்சயா. ஸோ மலிங்கா கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரஜிதா இல்லைனா தனஞ்சயா ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸான தனஞ்சயாவை ஏன் ஆட வைக்கலன்னு. இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஒரு T20 வச்சிருக்காரு, ஒன் டேவிலையும் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் விளாண்டவே தனஞ்சயா வந்து ரெட் பால் கிரிக்கெட்லையும் வச்சிருக்காரு, ஒயிட் பால் கிரிக்கெட்லையும் வச்சிருக்காரு. பட் ஏன் வந்து அவரை வந்து எடுக்கல அப்படின்ற ஒரு டவுட். அதுவும் இல்லாமல் வித் பேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா அகிலா தனஞ்சயா. மேபி பேசுறதுக்கு வந்து ஏன் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க ஒரு பிளேயருக்கு? ஸோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட் வந்து இருந்தது. மேபி மலிங்க கடைசி மேட்ச், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணணும். மேபி அதனால் அந்த ஒரு மேட்ச்சில் என்ன வரும்னு எனக்கு தெரியல. இந்த மேட்ச் வந்து அகிலா தனஞ்சயா இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரஜிதாவை பொறுத்த வரைக்கும் அவரும் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான். பட் ஆனால் ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். ஏன்னா நுவான் பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா போடுவார். லஹிரு குமாரா டெஸ்ட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பவுலர். பட் ஆனால் ஒன் டேவில் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிக்கல. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரஜிதா எடுத்தாங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு கேள்விக்குரியதாக இருக்கும். மேபி அகிலா தனஞ்சயா வந்து பிக் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். நான் வந்து அகிலா தனஞ்சயாவை ஹையாக வந்து ரேட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஸ்பின்னர்ஸ் ட்ராக்கில் மட்டும்தான் அவரை நான் ரேட் பண்ணோம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ட்ராக்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட பவுலிங் கண்டிப்பாக எடுப்படாது. அதுலேயும் ஸ்ரீலங்காவில் ரொம்பவே சூப்பராக போட்டிருக்காரு அகிலா தனஞ்சயா பொறுத்த வரைக்கும். விக்கெட்ஸ் எடுக்கணும்னா கூட மோஸ்ட்லி கண்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அகிலா தனஞ்சயாவுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறேன். மேபி டிசிஷன் எப்படின்றது தெரில. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷோட ப்ராபபிள் பிளேயிங் ஒன்று பார்க்கலாம். ஓப்பனிங் பார்த்திங்கன்னா தமிம் இக்பால், சௌமியா சர்க்கார் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் போன மேட்ச் நடந்தது. தமிம் இக்பால் ரொம்பவே தடுமாற்றத்தில் தான் இருந்தார். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புவரான டிசிஷன், டவுன் த லெக்கில் போடுறத போய் டிஆர்எஸ்க்கு போனார் அவர் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்டன்சி ப்ரெஷர்ன்றது கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப் ப்ரெஷர் ஒரு நல்ல இன்ஃபார்மில் இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அப்படின்றதே என்னால் நம்ப முடியல. இப்போ ஒரு புது பிளேயராக இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் வந்து சொல்லலாம் வந்து அவரால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ மேட்ச், ஒரு சில மேட்சஸ் கேப்டன்சியும் இல்லை. ஸோ அப்படின்றக்குள்ள கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் கண்டிப்பாக தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா தமிம் இக்பால் கிட்ட. வித் பேட் வந்து பார்த்திங்கன்னா மலிங்காவோட செம்ம யாக்கரில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆனது. ஸோ அது எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அடுத்து சௌமியா சர்க்கார் ரொம்பவே டீசெண்டாக பண்ணியிருந்தார். வித் பாலும் வந்து டீசெண்டாக பண்ணுறாரு, வித் பேட்டும் வந்து டீசென்ட் பண்ணுறாரு. பட் ஆனால் ஒரு அவரோட கன்வர்ஷன் ரேட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா மேபி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சௌமியா சர்க்கார் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணனா பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா லிட்டன் தாஸ்னு ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ ரெண்டு பேருமே அதிகமாக போட்டிருக்கோம். என்ன தான் வந்து பார்த்திங்கனாலும் சௌமியா சர்க்கார் வித் பால் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குன்னாலும் பேட்டிங்கில் ரிட்டன் தாஸை பொறுத்த வரைக்கும் நின்று ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. அவரால் அக்ரெசிவாக ஆட முடியும். பட் ஆனால் சௌமியா சர்க்காரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நின்று ஆட மாட்டேங்கிறாரு. ரொம்பவே பவர் பிளே துருன்னு யூஸ் பண்ணிட்டு சில்லியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 to 50 ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டு போடுறாரு. ஸோ இந்த ஒரு ஸ்ரீலங்காவோட ஓப்பனர்ஸ்க்கும் இங்கே இந்த பங்களாதேஷ் ஓப்பனர்ஸ்க்கும் கம்பேர் பண்ணக்குள்ள கொஞ்சம் வந்து டவுனாக தான் இருக்காங்க. பட் ஆனால் ரெண்டு பேருமே இன்ஃபார்மில் தான் இருக்காங்க. தமிம் இக்பாலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபார்முக்கு வந்தாருன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் பங்களாதேஷ் சைடுக்கு இந்த சீரியஸில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிதுன், ரஹீம், மஹ்மதுல்லா. ஸோ இங்கே மிதுனை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே சொல்கிறது தான், அந்த ஏசியா கப்பில் அடித்தார். அதோடு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே பண்ணவே இல்லை. பட் ஆனால் ஒரு நல்ல டேலண்டடான பேட்ஸ்மேன் வந்தாருன்னா ஒரு 20 ரன் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி போயிடுறாரு. ஸோ போன மேட்சும் கிட்டத்தட்ட அதே தான் பண்ணார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரஹீம் மஹ்மதுல்லாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச் ஃபெயில் ஆகிட்டார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலும் எல்லா மேட்சும் அடிக்க முடியாது. பட் இருந்தாலும் வந்து வித் த பேட் ஃபார்ம் வந்து மஹ்மதுல்லாவுக்கும் நல்லா தான் இருக்குது. ரஹீம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டரில் ரஹீம் வந்து ரொம்ப கீ பாயிண்ட்டாக இருப்பார். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்குவாட் இப்போதைக்கு பிளஸ் பாயிண்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ரஹீம் மட்டும் தான். ஏன்னா தமிம் இக்பால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொசடாக் ஹுசைன், சபீர் ரஹ்மான் ரெண்டு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். மொசடாக் ஹுசைனை பொறுத்த வரைக்கும் வித் பேட் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபினிஷர் ரோல் தான் ப்ளே பண்ண போகிறாரு. பட் வித் பால் வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச் வந்து அந்தளவுக்கு டீசென்சி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கேட்டிங்கன்னா பொதுவாக ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் பவுலிங்கே வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக வந்து போடவே இல்லை. வந்து பார்த்திங்கன்னா தப்பான ராங்கான ஒரு லைனாக வந்து போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ளே நிறைய வித் கொடுத்து போட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மொசடாக் ஹுசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்த மொதல் பாலே வந்து பார்த்திங்கன்னா 4 அடிச்சு தான் வெல்கம் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயம், சபீர் ரஹ்மான் நான் போன வீடியோவில் தான் சொன்னேன் அவர் கடைசியாக எப்போ பர்ஃபார்ம் பண்ணாருன்னே தெரியல. பட் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணார். அவரோட ஸ்டைலே வந்து பார்த்திங்கன்னா அடிப்பார், இல்லைனா அவுட் ஆகிடுவார். மோஸ்ட்லி அவுட்டு தான் ஆகிட்டு இருக்காரு. போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டாரு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரீசன். ஆனால் பட் ஆனால் நான் இப்பயும் சொல்கிறேன், அவர் வந்து பார்த்திங்கன்னா வித் பால் வந்து ரொம்ப குரூஷியலாக இருப்பார். மேபி அவர் வந்து பவுலிங் கொடுத்தாங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா. அடுத்து மெஹதிஹாசன். நான் மெஹதிஹாசனை பற்றி பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வித் பால் வந்து ரொம்ப டைட்டான ஒரு லைனை நிறுத்தில் போடக்கூடியது. என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேர்னிங் ட்ராக்காக இருந்தாலும் டேர்னே மோஸ்ட்லி பண்ண மாட்டார். ரொம்ப டைட்டான ஒரு லைனை நிறுத்தில் போடக்கூடிய ஒரு பவுலர் சொல்லுவோம். வித் பேட்டும் வந்து ரொம்ப டீசெண்டாக விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூபல் ஹுசைன், டஸ்கின் அகமது. ஸோ என்னோட மொதல் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், ரூபல் ஹுசைன் ப்ரிஃபர் பண்ணுறது பதிலாக மேபி ஒரு டஸ்கின் அகமது எடுத்தாங்கன்னா ஒரு சின்ன விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். பட் ஆனால் ரொம்ப அவரும் ரூபல் ஹுசைனோட எக்ஸ்பென்சிவாக போவார் கண்டிப்பாக டஸ்கின் அகமது. பட் ஆனால் விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர், அவரோட பேக் ஆஃப் த லென்த் டெலிவரி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா டஸ்கின் அகமதுக்கு. பட் ரூபல் ஹுசைனை பொறுத்த வரைக்கும் பேஸ் வந்து நல்லா வச்சிருக்காரு. பட் ஆனால் அவரோட லைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய ஒரு லூப் ஹோல் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்தமாரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஒஷன் தாமஸ் இருக்கார், மார்க் உட் இருக்கார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவரும் தான் இணைவார். ஸோ 140+ போகிறது முக்கியம், லைன் லென்த்தில் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷஃபிஃபுல் இஸ்லாம் போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப டீசெண்டாக போட்டார் தான் சொல்லணும். இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இவர் மட்டும்தான் வந்து நல்லா போட்டிருந்தார் அந்த ஸ்பெல்லே வந்து பார்த்திங்கன்னா. அடுத்து வந்து முஸ்டஃபிசுர் ரஹ்மான் ஒரு பெரிய கீ பாயிண்ட்னே சொல்லலாம் பவுலிங் சைடில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷஃபிஃபுல் இஸ்லாமும் முஸ்டஃபிசூரும் ரெண்டு பேருமே ஓரளவுக்கு நல்லா போட்டால் மட்டும்தான் கண்டிப்பாக கண்டெயின் பண்ண முடியும் ரன்னை வந்து பார்த்திங்கன்னா. இப்போ இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 274, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 262. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்ப்போம். ரஹீம், தமீம் இக்பால், முஸ்டஃபிசூர், கர்னா அத்னே, குஷல் பெரேரா, அவிஷ்கா ஃபெர்னாண்டோ. ஸோ இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரீம்11 பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். டீம் 1 பார்த்தீங்கன்னா சேஃப் டீம், டீம் 2 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கான டீம். இப்போ ஃபஸ்ட்டு சேஃபான டீம் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா டீம் 1. விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ரஹீம், குஷல் பெரேரா. பேட்ஸ்மேனை பார்த்தீங்கன்னா தமீம் இக்பால், சௌமியா சர்கார், கர்னா அத்னே, குஷால் மெண்டிஸ், அவிஷ்கா ஃபெர்னாண்டோ. ஆல்ரவுண்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தனஞ்சய் டி சில்வா. பவுலர்ஸை பார்த்தீங்கன்னா முஸ்டஃபிசூர், பிரதீப், லஹிரு குமாரா. ஸோ இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குஷல் பெரேரா கேப்டனாகவும் ரஹீமை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஏன் இந்த டீமுக்கு இவங்க ரெண்டு பேருமே சூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக ஒரு சேஃப் ப்ளே பண்ணுறது தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும், மேபி மைனஸ் பாயிண்ட்டாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ரஹீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலன்னு ஒரே ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமில் அந்தளவுக்கு வந்து யாருமே ஃபார்மில் இல்லை. ஸோ ரஹீம் மட்டும்தான் இருக்காது, ஷகிபுல் ஹசன் கிடையாது. மேபி ஷகிபுல் ஹசன் தானே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும், கிடையாதுன்னக்குள்ள ரஹீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட எஃபோர்ட் தான் போட வேண்டியது இருக்கும். மேபி அந்தமாரி இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு சில பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, எல்லா மேட்சும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பார்க்க முடியாது. போன மேட்ச் சூப்பராகவே ஆடி கொடுத்தாரு ரஹீமால் முடிஞ்ச வரைக்குமே. மேபி இந்த மேட்சும் அதே பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு டவுட். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் வைஸ் கேப்டனாகவும் குஷல் பெரேரா கேப்டனா ஸோ எல்லாரோட கண்டிப்பாக ஒரு டிஃபால்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவிஷ்கா ஃபெர்னாண்டோ வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்ட லீக்கில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக வச்சுருந்தாங்க. பட் ஆனால் நான் வந்து இப்போ பார்க்கக்குள்ள அவரை வந்து பார்த்தீங்கன்னா பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20-25% வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. ஒரு பிளேயர் வந்து ஒரு மேட்ச் அடிக்கலன்னு அதுவுமே இவங்க வந்து ட்ரீமில் விளாட்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவர் வந்து அடுத்த மேட்ச் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவிஷ்கா ஃபெர்னாண்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு செம்மையான ஒரு பிளேயர். மேபி அவர் வந்து டீம் வைக்கிறது ரொம்பவே நல்லது. நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோட சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவிஷ்கா ஃபெர்னாண்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேப்டனாக கொடுத்துருந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஹீம் வைஸ் கேப்டனாக கொடுத்துருந்தேன். ஸோ வந்து ஆல்ரெடி ரிஸ்க் டீம்னு ஒன்று கொடுக்குறேன். ஸோ இதுலேயும் எதுக்கு கேப்டன் சாய்ஸில் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ அப்படின்றதுனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குஷல் பெரேரா வந்து கேப்டன் ஆப்ஷனாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். பட் ஆனால் போன மாதிரி செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் அவிஷ்கா ஃபெர்னாண்டோ வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து தாராளமாக இந்த சேஃப் டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவிஷ்கா ஃபெர்னாண்டோவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் சைடை பொறுத்த வரைக்கும் நான் வெறும் பங்களாதேஷ் சைடில் வந்து முஸ்டஃபிசூர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து மேபி கிரெடிட்ஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை எவ்வளோ இருந்ததுன்னு, பேலன்ஸ் மேபி இருந்ததா என்னன்றது ஞாபகம் இல்லை. அப்படி 8 கிரெடிட்ஸ் தான் இருந்ததுன்னா வேறு வாய்ப்பே இல்லை, நீங்கள் வந்து இவரை தான் எடுத்தாலும். பட் ஆனால் 0.5 எக்ஸ்ட்ரா மீந்து இருந்தது. ஸோ இது இந்த டீம்லன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு மெஹதி ஹாசனுக்கோ இல்லை மொசடாக் ஹுசேனுக்கோ வந்து போகலாம். மொசடாக் ஹுசேனுக்கு மேபி போக முடியாது, மெஹதி ஹாசனுக்கு தான் நீங்கள் போய் ஆகணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆல்ரவுண்டர்ன்றதுனால உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி 2 கீப்பர் 5 பேட்ஸ்மேன் எடுத்ததுனால. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டீம் 1. இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃபான டீம். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லீக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டீம் 2. இந்த டீம் 2 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து சேஃபாகவும் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் ரிஸ்க்குன்ற மாதிரி சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ரஹீம். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குஷல் பெரேராவே எடுக்கவே இல்லை. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்து எல்லாருமே அவர் எடுத்திருப்பாங்க. 90% வந்து பார்த்தீங்கன்னா பிக் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட குஷல் பெரேராவுக்கு. ஸோ அவர் வந்து இந்த டீமில் இல்லை. ஏன்னா நான் வந்து போன மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு விட்ட காரணமே போன மேட்ச் அவர் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதனால் அடிக்க மாட்டான்னு சொல்ல வரல. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாரி வந்து மறுபடியும் ஒரு டாமினேட் பண்ணி அவர் ரொம்ப ஒரு பேட்ஸ்மேன் கஷ்டமான விஷயம் தான். பட் ஆனால் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக 3 செஞ்சுரி கூட அடிப்பாங்க. ஸோ அந்தமாதிரி அடித்தவங்களும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. மேபி அது உங்களோட சாய்ஸ். நான் வந்து இது ரிஸ்க் எடுக்கணுன்றதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அவரை நான் விட்டுருக்கேன். ஏன்னா எல்லாருமே அவர் பிக் பண்ணியிருப்பாங்க. பிக் பண்ணி நான் போட்ட மாதிரி கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ கண்டிப்பாக நிறைய பேர் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா தமீம் இக்பால், ஆஞ்சலோ மேத்யூஸ், கர்னா அத்னே, குஷால் மெண்டிஸ், அவிஷ்கா ஃபெர்னாண்டோ. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மொசடாக் ஹுசேன், தனஞ்சய் டி சில்வா. பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா முஸ்டஃபிசூர், நுவான் பிரதீப், லஹிரு குமாரா. ஸோ இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கர்னா அத்னே கேப்டனாகவும் தமீம் இக்பாலை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கேன். கர்னா அத்னே நான் ஏன் கேப்டனாக கொடுத்துருக்கேன், ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரீசன் தான். போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குஷல் பெரேரா வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபெயில் ஆகிட்டார்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் மோஸ்ட்லி இவர் நின்று தான் ஆடுவார். மேபி ஃபெயில் ஆகாமல் ஆடுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையில் கொடுத்துருக்கேன். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் குஷல் பெரேராவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலை. ஸோ உங்களுக்கு வந்து ஓகே இன்னும் கொஞ்சம் பின்னாடி வரணும் ஸோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இல்லாமல் ஆடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அவிஷ்கா ஃபெர்னாண்டோ கூட இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் சாய்ஸுக்கு போகலாம். பட் ஆனால் வைஸ் கேப்டன் சாய்ஸ் தமீம் இக்பாலோடய போங்க. ஏன்னா அவர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்லேருந்தே ஒன்றும் பெருசாக பண்ணலை. மேபி ஒரு கேப்டனாகவும் இருக்கார், ஒரு நல்ல டேலண்டடான பேட்ஸ்மேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன். ஸோ வந்து தமிழ் இக்பாலை பொறுத்த வரைக்கும் கேப்டனாக ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. ஸோ வைஸ் கேப்டனாக நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருணா அத்தினே வேணா கருணா அத்தினேயோட போங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமில் ஒரு அவிஷ்கா ஃபெர்னாண்டோ இல்லைனா குஷல் மெண்டிஸ். ஸோ இவங்க மூணு பேருமே ரிஸ்க் தான், கிட்டத்தட்ட மூணு பேருக்குமே கேப்டன் சாய்ஸ் நீங்கள் போகிறதா இருந்தால் தாராளமாக போகலாம். மோஸ்ட்லி மூணு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் போக மாட்டாங்க. பட் ஆனால் என்னோட லீகில் அவிஷ்கா ஃபெர்னாண்டோவை போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக வச்சிருந்தாங்க. பட் ஆனால் போன மேட்ச் அடிக்கல. இந்த வாட்டி இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் பிக்கு ரொம்பவே கம்மியாயிருச்சு ஃபெர்னாண்டோவுக்கு. மேபி நீங்கள் வந்து அவரை கூட கேப்டன் சாய்ஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டீம் 2, இது வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்க்கான டீம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷார்ட் லீகில் காசு இருக்கிறவங்க யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணி பாருங்கள். லெவல் விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லெவல் விக்கெட்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிக் பண்ண போகிறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரஹீம், ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா திசாரா பெரேரா, தனஞ்சயா டி சில்வா, பேட்ஸ்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா தமீம் இக்பால், சௌமியா சர்க்கார், கர்னா அத்னே, குஷால் மெண்டிஸ், ஃபெர்னாண்டோ. பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா முஸ்டஃபிசூர், நுவான் பிரதீப், லஹிரு குமாரா. ஸோ இந்த டீமோட வந்து 12th மேனாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மெஹதி ஹசன் வந்து பார்த்தீங்கன்னா 12th மேனாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து யார் இஷ்டமோ ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th மேனாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிக்கங்க. இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேப்டனா கருணா அத்தினேவும் வைஸ் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா ரஹீமையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய லெவல் விக்கெட்ஸ் டீம். ஸோ இந்த ரெண்டு டீம்லையுமே ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல நான் ட்விட்டர் அண்ட் டெலிகிராம் சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு அப்டேட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுந்தர் ஆடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த லெவல் விக்கெட்ஸ் ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.